அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அன்புக்குரிய கிரேடான் அல் ஹிதாயா மஹல்லா சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹினுடைய பேரன்பும் அவனுடைய பேரர்களும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் எல்லா பாக்கியங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அன்புக்குரிய சோதரர்களே, அருள்மலையாம் திருக்குறானில் ஏராளமான வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே சூரத்து சபா என்ற 34வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்ற வரலாறு கொஞ்சம் புதுமையானது, வித்தியாசமானது. சபா என்பது ஒரு ஊரின் பெயர், அதற்கு முன்னர் அது ஒரு மனிதனின் பெயர். அவருக்கு 10 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், அவருடைய 10 பிள்ளைகளும், அதிலே 6 பேர் வலது பக்கமாக சென்று யமன் என்ற நாட்டில் வாழ்ந்து வந்தவர்கள். யமீன் என்றால் வலது. மீதம் இருக்கக்கூடிய 4 பேரும் இடது பக்கமாக ஷாம் பகுதிக்கு சென்று வாழ்ந்தவர்கள். அப்படி உற்பத்தியானதுதான் யமன் நாடும் ஷாம் என்கின்ற சிரியாவும். அந்த சபா என்கின்ற மனிதனின் பெயரால் ஒரு நகரமே இருந்தது. வாஷிங்டன் இருக்கு, ஒரு ஒரு நபருக்கு பெயர் ஊருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார், சபா என்பது என்ன? பெண்ணின் பெயரா, ஊரின் பெயரா, ஆளின் பெயரா என்று. அது ஒரு ஆணின் பெயர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவருக்கு 10 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் என்கிற தகவலை சொல்கிறார்கள். இப்போ அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை மிக தாராளமாக வழங்கியிருந்தான். அதை பற்றி அல்லாஹ் சொல்வதை பார்ப்போம். 34வது வசனத்தில், அத்தியாயத்தில் 15வது வசனம், லக்கத் கான லி சபையின், சபா மக்களுக்கு, ஃபி மஸ்கனிஹிம் ஆயா, அவருடைய வாழ்விடத்தில் ஒரு சான்று இருந்தது. அவருடைய வாழும் இடத்திலேயே சான்றுகளை வைத்திருந்தோம். எப்படின்னா, ஜன்னதானி அன் யமீனிம் வஷிமால், அவர்களுக்கு வலது பக்கம் ஒரு தோட்டம், இடது பக்கம் ஒரு தோட்டம். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாலே வலது பக்கம் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தோட்டம், இடது பக்கமும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் தோட்டம். பசுமை எழில் கொஞ்சுகின்ற ஒரு நகரம் அது. அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தது எப்படி என்றால், குலூமி ரிசுக்கை ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ரிசுக்கை நீங்கள் சாப்பிடுங்கள், வஷ்குரு லஹு, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இதுதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளையே. வாழ்வாங்கு வாழுங்கள், வளமாக வாழுங்கள், கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுங்க, ரப்புக்கு நன்றி செலுத்துங்க. அதற்கடுத்து அல்லாஹ் ஒரு அழகான வாசகம் சொல்கிறான் பாருங்கள், பல்தத்தும் தையுபத்தும் வரப்புன் ரஃபூர், வாழ்வதற்கு ஒரு வளமான நகரம் உங்களுக்கு இருக்கிறது, பாவம் செய்தால் மன்னிக்க ரப்பு இருக்கிறான், என்ன குறை, வாழுங்க. என்ன அழகா சொல்றான் பாருங்க, வாழ்வதற்கு வளமான ஊர் இருக்கு, தப்பு செஞ்சா மன்னிக்க ரப்பு இருக்கிறான், மன்னிப்பு கிழக்கு அல்லாஹ் மன்னிக்க போறான், சாப்பிட்ட சாப்பாடுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துட்டு போங்க என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். இதுல பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, அருள்குடைகளை அனுபவித்து அனுபவித்து அந்த மக்களுக்கு சலித்து போய்விட்டதாம். பாருங்கள், அல்லாஹ் 16வது வசனத்தில் சொல்கிறான், செயலில் அறிமி, அவர்கள் ரப்புக்கு நன்றி செலுத்த மறுத்தார்கள், நன்றியை புறக்கணித்து விட்டார்கள், ரப்பின் அருட்குடைகளை புறக்கணித்து விட்டார்கள். எனவே ஃபாரசல்னா அழகும் செயலில் அறிமி, அவர்களுக்கு நாம் பெரு வெள்ளத்தை அந்த மக்கள் மீது அனுப்பிவிட்டோம். அதாவது வளமான ஊருன்னு சொன்னோம், ரெண்டு மலைகளுக்கு இடையில அணை, தடுப்பு அணைகளை கட்டி நீர்களை தேக்கி வைத்து, சில தஃப்ஸீர்கள் எப்படி வருதுன்னா 30 வகையான அடுக்குகள் இருந்தனவாம். 30வது அணையை மேலே திறந்து விடுவார்கள்,
தண்ணி பொங்கி வரும், அதை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்வார்கள். கொஞ்சம் இறங்கும்போது 29, 28, 27 இப்படி அணைகளை திறந்து 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 விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 30வது கீழே உள்ள அணையை அவங்க திறந்ததே கிடையாது, கடைசி ஃபர்ஸ்ட் முதல் அணைய. அதுக்கு மேல பருவகாலம் வந்துவிடும், மழை பொழிந்து விடும், விவசாயம் செழிக்கும், வளமான வாழ்க்கை, நல்லா சாப்பிடுறது, மாறு செய்வது இறைவனுக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு நன்றி செலுத்த அவர்கள் மறுத்து புறக்கணித்து விட்டதன் காரணமாக அவர்கள் மீது நாம் வெள்ளத்தை அனுப்பி வைத்தோம். ஓ பத்தல் நாகும் பி ஜன்னத்தையும், அவர்களுக்கு இரண்டு தோட்டங்கள் இருந்தன அல்லவா, வலது பக்கம் இடது பக்கம் ஒரு தோட்டம், வலது பக்கம் ஒரு தோட்டம்னு. அந்த தோட்டத்தை அழித்து ஜன்னத்தை நீ வேறு இரண்டு தோட்டங்களை கொடுத்து விட்டோம். அது என்ன வேறு இரண்டு தோட்டம்னு கேட்டா, ரவாத்தை உக்குலு ஹம்தின் வா அசிலின், முட்கள் நிரம்பிய தோட்டத்தை கொடுத்து விட்டோம், கசப்பான பழங்களை தருகின்ற தோட்டங்களை கொடுத்து விட்டோம், கொஞ்சம் போல வஷையும் மின் சதிரியும் கலீம், கொஞ்சம் போல இளந்த மரத்தை கொடுத்தோம். இளந்த மரம் கொஞ்சம் போலதான், மற்றபடி கசப்பான புளிப்பான பழங்களை தருகின்ற மரங்கள், முள்ளு மரம், இப்படிப்பட்ட மரங்களை அவர்களுக்கு நாம் தந்து விட்டோம். ஒரு பெரும் வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துக்கு பிறகு முளைத்த மரங்கள் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, அவருடைய செடி கொடிகள் இருந்துச்சு, ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அல்லாஹ் மேலும் சொல்கிறான், நன்றி செலுத்த மறுத்ததால் அவர்களுக்கு நாம் தண்டனை கொடுத்து விட்டோம். வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், வணங்க மறுப்பவர்கள், நன்றி செலுத்த மறுப்பவர்களைத்தான் நாம் தண்டிப்போம், வேற யாரையும் சும்மா சும்மாவெல்லாம் தண்டிக்கிறது இல்லை. நன்றி செலுத்த மறுத்திருக்கணும், வணங்க மறுத்திருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பாவிகளைத்தான் நாம் தண்டிக்கிறோம், வேற யாரையும் நாம் தண்டிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது எந்த அளவுக்கு வளமான நகரம் என்று சொன்னால், அதாவது சிரியாவில் இருந்து யமனுக்கு செல்லுகின்ற வழியெங்கும் நகரங்கள், வழியெங்கும் தோட்டம் துறவுகள், வளமான வாழ்க்கை, எளிதான பயணம். வெளியூருக்கு போகணும்னா சாப்பாடு கட்டி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, தண்ணி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஆங்காங்கே நீர்ச்சுனைகள், நீரோடைகள் இருக்கும், அப்படி உள்ளங்கையால் அள்ளி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வீட்டிலேருந்து வெளியூருக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு தேவையில்லை, செல்லும் வழியெங்கும் தோட்டங்கள், மரங்கள், அதில் தொங்குகின்ற பழங்கள், தானாக பொத்து பொத்துன்னு விழும், குனிந்து நிமிடம் குனிந்து எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யாரும் கிளைம் பண்ண மாட்டாங்க, ஏமா தோட்டத்தில் உள்ள பழத்தை ஏன் எடுத்தாண்டு, வீணா போற பழத்தை யார் சாப்பிட்டா என்ன என்று பெருந்தன்மையாக விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்க்கை அந்த மக்களுக்கு. பேரறிஞர் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு அது வளமான நகரம் என்றால், ஒரு பெண்மணி தன்னுடைய தலையிலே ஒரு கூடையை தூக்கி வைத்துக் கொண்டு பயணம் புறப்பட்டு போகிறாள். அந்த தோட்டங்களை கடந்து போகும்போது அதில் தானாக எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் தானாக அந்த கூடையின் மீது விழக்கூடிய பழங்களை சேர்த்து வைத்தாலே அதுவே அவளுக்கு பல நாள் உணவுக்கு போதுமானது. அப்படி வளம் ஒழித்தது அவர்களுக்கு, பயணம் இலகுவாக இருந்தது. அந்த மக்கள் இதற்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா செய்தார்கள் தெரியுமா? ரொம்ப கைசேதம், ரொம்ப பரிதாபம். பாருங்கள், இறைவா எங்களுக்கு இந்த அருள்கொடைகளை பார்த்து பார்த்து சலித்து விட்டது. எப்படி சொல்றான் பாருங்க, அல்லாஹ் முதல்ல வசனம் 18 பாருங்க, எந்த ஊருக்கு நாம் பறக்க செய்தோமோ அந்த சிரியா, அதான் சிரியா ஷாம். ஷாமை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது எங்கெல்லாம் சொல்றானோ அங்கெல்லாம் பறக்க செஞ்ச ஊரு, நாம பறக்க செஞ்ச ஊருன்னு சொல்றான். மேராஜை பத்தி சொல்றான் பாருங்க, சூரா இஸ்ராவில், சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அபிதி அபதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. நாம எந்த ஊரை சுற்றி பறக்க செய்திருந்தோமோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்றான், பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்றான். இப்ப இங்க சொல்கிறான், எந்த ஊருக்கு நாம் பறக்க செய்தோமோ அந்த ஷாம், எந்த ஊர்ல இவங்க வாழ்ந்தாங்களோ அந்த யமன், இந்த இரண்டு ஊர்களுக்கு மத்தியில் குரம்பாகிரா, வெளிப்படையான நிறைய கிராமங்கள் இருந்தன, வழியெங்கும் கிராமம்தான், எல்லாம் வீடுகளா இருக்கும், தோட்டந்தரவுகளா இருக்கும், பயணம் பண்றதுக்கு சலிப்பே தெரியாது. காடு வந்தா தானங்க, தாக எடுத்தா தானங்க பயணத்துல சலிப்பு தெரியும், காடே கிடையாது, எல்லாம் ஊர் தான். கத்தர் நாஃபிக சைர், அந்த ஊரில் தான் அவர்களை பயணம் செய்ய நாம் வைத்திருந்தோம். சீரு ஃபீஹா, நீங்க தாராளமா பயணம் பண்ணுங்க, லயாலிய வஐயாமன், இரவும் பகலுமாக பயணம் பண்ணி போங்க, ஆமினீன, உங்களுக்கு எந்த அச்சமும் இருக்காது, வழிப்பறிக்குள்ள இருக்காது, திருட்டு பயம் கிடையாது, வன விலங்குகளின் தொந்தரவு கிடையாது. ஏன்னா வழிப்பறி யார் பண்ணுவா? வறுமை உள்ளவன் தான் வழிப்பறி பண்ணுவான்.
அந்த ஊர்ல வறுமையே கிடையாது, எல்லா மக்களுக்கும் தோட்ட தரவுகள் இருக்குத. திருட்டு பயம் கிடையாது. யார் திருடுவா? பசிக்குத்தான் திருடுவாங்க. பசியே கிடையாது அந்த மக்களுக்கு. வளமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து வனவிலங்குகளின் தொந்தரவும் கிடையாது. காட்டு மிருகங்களின் தொந்தரவு வந்து யாரையும் அடிச்சு சாப்பிட்டு போயிருமோங்கிற தொந்தரவும் கிடையாது, பயமும் கிடையாது. ஏன்னா மக்கள் நடமாட்டம் உள்ள ஊர், எல்லாமே தோட்டம் தரவுக்கிறதுனால ராத்திரி நேரங்களில் தண்ணியை பாய்ச்சறது போறது வர்றது, மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும், மிருகங்களின் தொந்தரவும் கிடையாது. என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை! இந்த வாழ்க்கையில நீங்க பயணம் பண்ணும்போது சாதாரணமா போங்க, சாதாரணமா வாங்க, ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு பயணம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க, இப்படி சொல்லப்பட்டிருந்த போது அந்த மக்கள் எல்லாட்ட துவா செய்யறாங்களாம். இறைவா காலு ரப்பானா, எங்கள் இறைவா, பாலிது பைன அஸ்பாரினா, எங்கள் பயணங்களை நீளமானதாக ஆக்கு, கஷ்டமானதாக ஆக்கு. நாங்கள் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போகணும், தண்ணி இங்கிருந்து கொண்டு போகணும், குடிக்கணும், சிரமப்பட்டு பயணம் பண்ணணும். என்ன ஒரு பயணம்னா சிரமம் வேண்டாமா? ஒரு பயணம்னா பசி வர வேண்டாமா? ஒரு பயணம்னா தாகம் வர வேண்டாமா? ஒரு பயணம்னா அச்சம் இருக்க வேண்டாமா? இது என்ன போர் அடிக்குது! அதாவது வளமான வாழ்க்கையை வாழ கொடுத்தா அனுபவிக்கணும்ல, அனுபவிக்க தெரியல அந்த மூடர்களுக்கு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நாங்க மாத்திரம் வந்து எங்கள் எதிரிகள் நிறைந்த ஊரிலே வாழ்ந்தால் எங்கள் வீரத்தை நாங்கள் காட்டுவோம். எதுக்கு நீ எதிரிகள் நிறைந்த ஊர்ல வாழ போற? அல்லாஹ் உன்னை நிம்மதியான ஊர்ல வச்சிருக்கிறான்ல, கை நிறைய வருமானம் கொடுக்கறான்ல, எந்த அச்சமும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலத்தில் உன்னை வைத்திருக்கிறான் என்றால் நீ இன்னொரு வாழ்க்கையை வாழ, தர்மம் கொடு, நிறைய தொழு, நிறைய இபாதத்துகளை பண்ணு, நிறைய நோன்புகளை வச்சு இறைவனை நெருங்கு. சிரமமான ஊர்ல எதிரிகள் நிறைந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் கஷ்டப்படட்டும், எதிரிகளோடு மோதட்டும், இரத்தம் சிந்தட்டும், நன்மையை அடையட்டும். அது ஒரு விதமான நன்மை, இது ஒரு விதமான நன்மை. வளமான பூமியில வாழ்றவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இஸ்லாத்தினுடைய இன்னொரு பகுதியை கடைபிடிச்சு வாழ்ந்துகிட்டு அல்லாட்ட நன்மையை சம்பாதிச்சுக்கார். இரத்தம் சிந்தனும் கஷ்டப்படணும் என்பதெல்லாம் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை. வளமான வாழ்க்கையை தந்தா வாழுப்பா, குலும் ரிசுக் ரப்பி வஷ்குருல்லா, அல்லாவுடைய ரிசுக்கை சாப்பிட்டுட்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்து சொல்றாங்க இல்லையா. ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, சிரமத்தை தான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அவள் தங்களுக்கு அநீதி இழைத்துக் கொண்டார். இந்த துவாவை கேட்டிருக்க கூடாது, தங்களுக்கு இந்த துவாவை கேட்டு அநீதி இழைத்துக் கொண்டார்கள். அதனால் நாம் என்ன செய்தோம், அஹாதீஸ், அவர்களை வரலாற்று கதைகள் ஆக்கிவிட்டோம். ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்க தெரியுமா என்று பேசப்படுகின்ற வரலாற்று செய்திகள் ஆகிவிட்டோம், ஆக்கிவிட்டோம். அதாவது மஸ்தக்னாகும் குல்லமு மஸ்தக்கின், அவர்களை கிழித்து கசைக்கு தூக்கி போட்டுட்டோம், வாங்கடா அப்படின்ட்டு. ஒழுங்கான வாழ்க்கையை தந்தா வாழ தெரியல, உனக்கு எதுக்கு உலக வாழ்க்கை போ அப்படின்னு அழிச்சிட்டோம். இன்ன ஃபீ தாலிகல ஆயாத், இதிலே பல படிப்பினைகள் இருக்கின்றன. யாருக்கு? லி குல்லி சப்பாரின் ஷகூர். வளமான வாழ்க்கை வாழுகின்ற போது யார் நன்றி செலுத்தி கொண்டும், அந்த வளமான வாழ்க்கை வாழுகின்ற போது வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் பாருங்க, குடும்ப பிரச்சனை, காலில் புண்ணு, கையில புண்ணு, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும் பாருங்க, இதையெல்லாம் சகிப்புத்தன்மையோடு எதிர்கொண்டு வளமான வாழ்க்கை வாழ்ந்து அதற்கு நன்றி செலுத்தி கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இதுல படிப்பினர் இருக்கு. தயவு செய்து சிரமமான வாழ்க்கையை கேட்டுறாதீங்க. வளமான வாழ்க்கை கிடைச்சி நிம்மதியான ஒரு ஊருங்க, நல்ல ஆட்சி, நல்ல கவர்மெண்ட் சலுகைகளை தருது, நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிருங்க, அல்லாவுக்கு நன்றி செலுத்திட்டு போங்க, தொழுக நோன்பு விபாதத்துகளை செஞ்சு இந்த வழியில இறைவனை நீங்கள் நெருங்குங்கள். இது அல்லாஹ் சொல்லி காட்டுவது. இப்போ அல்லாஹ் இன்னொரு பாயிண்ட் சொல்றான், வசனம் வந்து 20-21 சொல்கிறான், 34 அத்தியாயம், அதே அத்தியாயம் தான். இந்த மாதிரி எண்ணத்தை அவங்களுக்கு ஊட்டுனது யாருன்னு கேட்டா ஷைத்தான் தானா? ஷைத்தான். அல்லாஹ் சொல்றான், வலக்கது சத்தக அலைஹிம் இபிலீசு தன்னஹு, தன் எண்ணத்தை அவர்கள் மீது திணித்து அவர்கள் அப்படி ஒரு துவாவை கேட்க வச்சு அவங்கள அழிக்க வச்சு அதை பார்த்துட்டான். இபிலீஸ் இப்படி ஒரு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தினா அவன் துவா செய்கிறானான்னு பார்ப்போம், செஞ்சிட்டான், அவனுக்கு அழிவு வருதான்னு பார்ப்போம், வந்துருச்சு. தன் எண்ணத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டான் இபிலீஸ். இப்போ மாக்கானலகு அலைஹிமின் சுல்தான், அவங்களை கண்டிப்பா இந்த துவா கேட்டுதான் ஆகணும் என்று அவங்களை கட்டாயப்படுத்த முடியாது இபிலீஸால. இபிலீஸ் எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? ஆசை வார்த்தை தான் ஊட்ட முடியும், கட்டாயமெல்லாம் அவன் படுத்தலை. ஆசை வார்த்தை ஊட்டினான், அவர்கள் மயங்கினார்கள், தங்களுக்கு எதிராகவே பிரார்த்தனை செய்து கொண்டார்கள், கசக்கி கிழித்து எரியப்பட்ட மக்களாக ஆகி பழங்கதைகளாக ஆகிவிட்டார்கள். தேவையா? எனவே அன்புக்குரியவர்களே, இதுபோல அல்லாஹ் நம்மை நிம்மதியான ஊரில் வாழ தேர்ந்தெடுத்து ஒரு அளவான வருமானத்தை தந்து, நிம்மதியான ஒரு குடும்பத்தை தந்து, ஒரு நல்ல அரசாங்கத்தை தந்து நம்மை வாழ வைத்தால் தேவையில்லாம நெருக்கடிகளை நாமே கேட்டுவிடக் கூடாது.
நிம்மதியா வாழ்ந்தமா, வேற நன்மைகளை செய்தமா, தான தர்மங்கள் செய்வது, சமூக பணிகளில் ஈடுபடுவது, ஏழைகளுக்கு உதவுவது, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ரூட்ல நன்மையை அடைந்து விட்டு போக வேண்டுமே தவிர சிரமத்தை நாம் தேடிக்கொள்ள கூடாது என்கிற ஒரு அற்புதமான அருமையான ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடியதாக சபா மக்களுடைய வரலாற்றை அல்லாஹ் நமக்கு சூரத்து சபாவில 34 அத்தியாயத்தில் 15 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.